ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சிந்துபாத்தோட இரண்டாவது கப்பல் பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சிந்துபாத்தின் இரண்டாவது கப்பல் பயணம். ஒரு பௌர்ணமி தினத்தில் சிந்துபாத் வந்து தன்னோட உல்லாசமான அடுத்த கப்பல் பயணத்தை தொடங்கினான். கூட சிந்துபாத்தோட வேலைக்கு 100 பேர் துணைக்கு செஞ்சாங்க. அவங்க கூட எந்த குறையும் இல்லாமல், அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காமல் பார்த்துக்கிட்டா சிந்துபாத். கப்பலில் ஆட்டம் பாட்டம் அப்படின்னு ரொம்ப கொண்டாட்டமாக இருந்துச்சு. சும்மா 40 நாள் கப்பல் பயணத்தை செஞ்ச சிந்துபாத் எல்லா நாடுகளுக்கும் போனான். அந்த நாடுகளோட கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். அதன் மூலம் புதிய அனுபவத்தையும் வாங்கிக்கிட்டான். பாடியவாயும் ஓடிய காலம் சும்மாவா இருக்கும் அப்படிம்பாங்கல்ல, அதே போல தான் சிந்துபாத்தோட நிலையும். ஒவ்வொரு நாட்டிலையும் உல்லாச பயணத்தை பார்த்துட்டு அந்த நாட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வாங்கி அது அரிதாக கிடைக்கிற, அது இப்போ நம்ம ஊர்லெல்லாம் தங்கம்லாம் ரொம்ப அதிகமாக அது அரிதாக கிடைக்கும். ஆப்பிரிக்கா சைட்லெலாம் தங்கம் அது அதனுடைய மதிப்பே என்னென்னு அவங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த புதுசாக நாடுகளுக்கு, இந்தியா மாதிரி இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் வந்து விற்றுட்டு அது மூலம் நிறைய பொருள் கிடைக்கலாம். அந்த மாதிரி அந்த நாட்டில் கிடைக்கிற பொருளெல்லாம் வாங்கி அது அரிதாக கிடைக்கிற நாடுகளுக்கெல்லாம் போய் வியாபாரம் செஞ்சுட்டு அது மூலமாக தன்னுடைய வழி செலவுக்கு பொருளெல்லாம் சம்பாதிக்கிறான். இதனால் சிந்துபாத்தோட கையில் காசு நிறையவே இருந்துச்சு. இதனால் தன்னோட வந்தவங்களோட தேவைகளை உடனுக்குடனே நிறைவேற்றி வச்சான். இப்படியா சிந்துபாத்தோட பயணம் அவனோட சொகுசு கப்பலில் எந்த வித குறையுமே இல்லாமல் தான் நடந்துட்டு வந்துச்சு. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அப்படி தான் ஒரு நாள் சிந்துபாத்தோட உல்லாச கப்பல் யாழித்தீவு நெருங்குற சமயத்தில் கடல் கொந்தளிப்பால் சிக்கி சின்னாபின்னமாக போயிருச்சு. சிந்துபாத் உட்பட கப்பலில் இருந்த அவங்களோட வேலையாட்கள் எல்லாருமே கடலில் விழுந்து தத்தளிச்சாங்க. கடல் அலைகள் வந்து சில பேர்த்த வந்து இழுத்துட்டு போய் பாறையில் கொண்டு போய் விட்டுருச்சு. அதில் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. வெறும் 40 பேர் மட்டும் யாழித்தீவு அடைஞ்சு கரையேறினாங்க. அவங்கள சிந்துபாத்து ஒருத்தன். யாழித்தீவுல நிறைய கொடிய வனவிலங்குகள் எல்லாம் அதுல இருந்துச்சு. இருந்தாலும் தீவு ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. பழங்கள் நிறைந்த மரம் அங்கே இருந்துச்சு. ஆறுகளுக்கும் பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த மரங்களில் இருந்த பழங்களை பறித்து சாப்பிட்டுட்டு சிந்துபாத்தும் உடன் வந்தவங்களும் பசியாறினாங்க. நைட் நேரம் நெருங்குற சமயம் குளிர் எல்லாத்தையும் வாட்டி எடுத்துச்சு. குளிரை போக்கிக்கிறதுக்கு அங்கே இருக்கிற சுள்ளிகளை எல்லாம் பொறுக்கி வந்து தீமுட்டி அது மூலமாக இதமாக இருந்தாங்க. பின்னாடி நடு இரவு வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தவங்க ஒவ்வொருத்தங்களா கண்ணசர தொடங்கினாங்க. அப்போ திடீர்னு பூமி குலுங்குற சத்தம் கேட்டுச்சு. அந்த அதிர்ச்சியை உணர்ந்து எல்லாரும் எந்திரிச்சாங்க. வானம் உயர நின்றுட்டு இருந்த ஒரு அரக்கனை பார்த்தாங்க. அவன் வந்து கருப்பாக இருந்தான். முதல்ல சிந்துபாத் தான் அந்த அரக்கன் வந்து பிடிச்சான். அரக்கனோட கையில் மாட்டிக்கிட்ட சிந்துபாத் உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்த சமயம் சிந்துபாத்துக்கிட்ட விசுவாசம் நிறைஞ்ச அந்த ஊழியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த அரக்க மீது ஓரளவு பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து வீசினாங்க. ஆனா அது எல்லாமே அந்த அரக்கனுக்கு எந்த மாத்திரம் இருந்தாலும் எரிச்சல் அடைஞ்ச அந்த அரக்கன் சிந்துபாத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மற்றவங்களெல்லாம் கபாலிகாரம் செய்ய தொடங்கினான். மயக்கம் அடைஞ்ச நிலையில சிந்துபாத்துக்கு விதி துணை நிற்க அந்த அடர்ந்த புல்வெளி நிறைந்த புதரில் போய் விழுந்துட்டான். ஆனா அவனோட வந்தவங்களில் சில பேர் அரக்கனோட காலில் மிதிப்பட்டு பல பேர் அரக்கனோட பல்லில் அறப்பட்டு செத்து போயிட்டாங்க. இப்படியே பல நாள் மிகுந்த பசியில் இருந்த அரக்கன் அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா மனுஷனோட மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தன்னோட இருப்பிடமான குகைக்கு போனான். மறுநாள் காலையில் விடிஞ்சதும் ரொம்ப ஒரு கொஞ்சம் மயக்கத்திலேருந்து தெளிஞ்ச சிந்துபாத் அங்கங்கே சிதறி கிடைஞ்ச தன்னோட வேலையாட்களை எல்லாம் பார்க்குறான். அவங்கெல்லாம் பிணமாக இருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். இது எல்லாமே அந்த அரக்கனோட வேலை தான் அப்படிங்கிறத உணர்ந்தான். தன்னை நம்பி வந்தவங்களை தன்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி நினச்சி அழுதான். அன்னைக்கு தினம் அன்னைக்கு வந்து சாப்பிட்ற கூட இல்லை. நைட்டு வரையும் அழுதுகிட்டே இருந்தான். அதனால் அவனோட முகம் ரொம்ப வாடி போயிடுச்சு, நாக்கும் வறண்டு போயிடுச்சு. அவனோட நிலைமையை கண்டு பரிதாபம் அடைஞ்ச அந்த வனத்தோட தேவதை அவனுக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்தா. திடீர்னு தனக்கு முன்னால் 1000 சூரிய ஒளி தோன்றதுனால ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து முதல்ல பயந்துக்கிட்டான் சிந்துபாத். இருந்தாலும் அந்த தேவதை போல பெண்ணால் தனக்கு எந்த தீங்கும் நேராது அப்படிங்கிறத அவன் மனம் வந்து நம்பிச்சு அந்த வனதேவிக்கிட்ட அவளை பற்றிய அறிமுகத்தை கேட்டான். நீ யார், என்னென்ன? வனதேவியும் சிந்துபாத்துக்கிட்ட தன்னை பற்றி கூறி அவனோட கூறினான். அதுக்கப்புறம் நீ எதுக்காக அழுத அப்படின்னு
சிந்து பாத்துக்கிட்ட அந்த வனதேவதை கேட்டான். பின்னாடி சிந்து பாத் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறான். சொன்ன உடனே அந்த வனதேவதை சிந்து பாத்துக்கு ஆறுதல் அளிக்கிறாள். அதோட அந்த அரக்கனோட உயிரை எடுக்கிற ரகசியத்தை சிந்து பாத்துக்கிட்ட கூறினான். சிந்து பாத் எந்த அரக்கம் உன்னோட சகாக்களோட உயிரை பறித்தானோ அந்த அரக்கம் ரொம்ப கொடுமை, பல நூற்றாண்டு வருஷமாக இந்த வனத்தில் தான் இருக்கிறான், மிருகங்களை கொன்று தின்னு வந்துட்டு இருந்தான், அவனோட அட்டகாசத்தெல்லாம் இந்த வனத்திலோட அழகே செதைஞ்சிட்டு வருது. ஆனால் நீ நினச்சா அந்த அரக்கனை உன்னால் கொல்ல முடியும். காரணம், நீ இறைவனோட அருள் பெற்றுவன், நீ இறைவனோட அருள் பெற்றுவன் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பறைசாற்றும் வகையில் தான் உன்னுடைய வலது கையில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிற நட்சத்திரம் இருக்கும். மூன்றாம் பிற நட்சத்திரத்தில் ஒரு மச்சம் இருக்கும், அந்த மச்சம் தான் சாட்சி. இருந்தாலும் அந்த அரக்கனை சாதாரண ஆயுதத்தால் கொல்ல முடியாது. நீ நேராக நான் காட்டுற பாதையில் நடந்து போனேன்னா அங்கே ஒரு யாழி குகை இருக்கும், அதுதான் அரக்கனோட இருப்பிடம். அந்த யாழி குகைக்கு தெற்கே இன்னொரு குகை இருக்கும், அதுக்குள்ளார போனேன்னா ஒரு புனித வாளை நீ பார்ப்ப. அந்த வாள் அஞ்சு உலோகங்களால் செய்யப்பட்ட அதிசக்தி வாய்ந்த வாள். பல நூற்றாண்டுகளாக உனக்காகவே அது அங்கே வைக்கப்பட்டு அஞ்சு தல நாகத்தால் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருது. அந்த வாளை நீ இலக்கை நோக்கி வீசினா அது அந்த இலக்கை அழிச்சிட்டு வந்து மீண்டும் உன் கையிலே வந்து சேர்ந்துடும். அந்த வாளை கொண்டு தான் இந்த அரக்கனை கொல்ல முடியும். இதோ இந்த மோதிரத்தை வச்சுக்கோ, இது உனக்காக என்னுடைய பரிசு. இது உன்னுடைய கையில் இருந்தால் இந்த வனத்தில் இருக்கிற எந்த ஜீவராசியிலும் உனக்கு ஆபத்து வராது. அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற பறவைகள் விலங்குகள் அப்படிங்கிற உயிர்கள் எல்லாம் தங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறது அப்படிங்கிறத நீ சீக்கிரமாக தெரிஞ்சுக்குவ. அதோட அந்த மோதிரத்தை உரசும்போது நான் உனக்கு காட்சி செஞ்சு காட்சி அளித்து உனக்கு என்னென்ன ஆலோசனை தேவையோ அதெல்லாம் நான் சொல்லுவேன். சென்று வா மகனே, வென்று வா அப்படின்னு ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பி வச்ச அந்த வனதேவதை. வனதேவதையோட ஆசீர்வாதத்தை மோதிரத்தின் வாயிலாக பெற்ற சிந்து பாத் கம்பீரமாக அவன் வந்து அந்த குகையை நோக்கி நடக்கிறான். வீர வாழை பெற வீர நட போட்டு போகிறான். குகையிலோட வாயில் மூடியிருந்த பாறையை மிகவும் சிரமப்பட்டு நகர்த்தினான். உள்ள நிறைய விஷப்பாம்பெல்லாம் இருந்துச்சு. ஆனால் வனதேவி கொடுத்த அந்த மோதிரம் சிந்து பாத்தோட விரலில் மின்னிக்கிட்டு இருந்ததுனால அதையெல்லாம் அவனை தீண்டுறதுக்கு பயந்துக்குச்சுங்க. அதனால் எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் சிந்து பாத் வாள் இருக்கிற இடத்துக்கு போனான். அந்த வாளை ஒரு அஞ்சு தலனாகும் அது மேலே தன்னோட உடலை பரப்பியபடி பாதுகாத்து வந்துச்சு. சிந்து பாத்தை கண்ட உடனே இவன் இந்த அற்புத வாளோட சொந்தக்காரன் அப்படிங்கிற உணர்ந்தவனை அதுவே அங்கிருந்து போயிருச்சு. சிந்து பாத் அந்த வாளை கையில் எடுத்துக்கிட்டு அந்த வாளினோட கணம் அவனோட ரொம்ப அவனை பிரமிக்க வச்சுது. அந்த அளவுக்கு அது வெயிட்டாக இருந்துச்சு. குகை விட்டு வெளியே வந்து சிந்துவா தன்னோட அடுத்த கட்ட வேலையாக யாழி குகையோட வாயில் அடைஞ்சான். அரக்கம் உள்ளதான் இருக்கிறான் அப்படிங்கிறத சிந்து பாத்துக்கும் அவன் விட்ட கொரட்ட சத்தமே காட்டி கொடுத்துச்சு. தன்னோட சகாக்களோட கொடூர மரணத்தை கொஞ்ச நேரம் நினச்சி பார்த்தான். சிந்து பாத்தோட உள்ளே ரொம்ப குமுறுச்சு. அதனால் அவனோட கண் வந்து சிவந்துச்சு. அந்த கோபத்தோடைய குகைக்குள்ளார போய் சிந்து பாத் தன்னோட கையில் இருந்த அற்புத வால் கொண்டு அந்த அரக்கனோட கழுத்தை விட்டுனான். ரத்தம் வெள்ளமாக பாய அந்த இடத்துலையே அரக்கன் வந்து அலறி துடி துடித்து செத்து போயிட்டான். பின்னாடி அந்த அரக்கனோட தலையை கொண்டு வந்து வனதேவிக்கு அர்ப்பணம் செஞ்சான் சிந்து பாத். வனதேவியும் கொடியவன் இறந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டா. அத்தோட அந்த தீவை விட்டு செல்கிற வழியும் சிந்து பாத்து வேண்ட அவனுக்கு அதை காண்பிடிச்சு கொடுத்தா வனதேவி. வனதேவி சொன்னது போலவே சிந்து பாத் அவள் கூறிய மார்க்கத்தின் வழியை வனத்தில் இருந்த கொஞ்சம் காஞ்சி சொல்லியை பொறுக்கிட்டு நடந்துக்கிட்டே போயிட்டு இருந்தான். வனதேவி குறிப்பிட்ட அதே நேரத்தில் சிந்து பாத் கடற்கரையை அடைஞ்சிருந்தான். அப்போ சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியிருந்துச்சு. இருந்தாலும் இருள் அந்த காட்டை இன்னும் முழுசாக ஆக்கிரமிக்கலை அப்படின் தான் சொல்லணும். ஓரளவு வெளிச்சமாக இருந்துச்சு. சிந்து பாத் தான் கொண்டு வந்த அந்த சொல்லிகளை பக்குவமாக பற்ற வச்சான். அதிலிருந்து நிறைய புகை வந்துச்சு. அதே சமயத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு கப்பல் வரதை பார்த்தான். அருகிலிருந்த அடர்த்தியான மரத்தோட கிளைய வேகமாக ஆட்டினபடி கூக்குரல் இட்டு அழைச்சான். அந்த கப்பலில் இருந்த தலைவன் சிந்து பாத்தோட கூக்குரலை கேட்டு அந்த இடத்த நோக்கி கப்பலை திருப்பினான். அத்தோட தூரத்தில் புகையும் அருகில் நிராதரவாக ஒரு மனுஷன் இருக்கிறதையும் பார்த்து அந்த கப்பலோட தலைவன் இறக்கப்பட்டான். உடனே கப்பல் அந்த தீவை நோக்கி ரொம்ப வேகமாக செலுத்தினான். கப்பல் வந்து தீவோட கரையை அடைஞ்சது. சிந்து பாத்துக்கு கப்பலில் இருந்த மற்றவங்களும் உதவி செய்ய அவங்களோட உதவி கொண்டு
அவன் வாளோட கப்பலில் பத்திரமாக ஏறிக்கிட்டான். உடனே அந்த கப்பல் புறப்பட்டுச்சு. கப்பலில் இருந்த எல்லாரும் சிந்துபாத்தோட கதையை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. இருந்தாலும் அந்த தீவில் அப்படி ஒரு அரக்கம் இருப்பதை பற்றி ஏற்கனவே அவங்களுக்கு கேள்விப்பட்டிருந்ததுனால சிந்துபாத்து எல்லாம் சொன்னது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப நம்பினாங்க. ஒரு இரவு ஒரு பகல் அப்படின்னு சிந்துபாத் அந்த கப்பலில் அவங்க கூடயே தங்கி சந்தோஷமாக இருந்தான். பின்னாடி அவங்களோட கப்பல் யுரேஷியா அப்படிங்கிற ஒரு இடத்த போய் அடைஞ்சுது. அதுதான் கப்பலில் வந்தவங்களோட சொந்த தீவு. கப்பலோட தலைவன் தன்னோட தீவில் இறங்கின உடனே முத வேலையாக சிந்துபாத்தை அவனோட அரசரான சா அப்பாஸ் கிட்ட கொண்டு போய் அறிமுகம் செஞ்சு வைக்கிறான். அத்தோட நடந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த அரசர்கிட்ட மறைக்காமல் கூறி முடித்தான். சிந்துபாத் கதையை கேட்ட அரசர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இப்படியெல்லாம் கூட இந்த உலகத்தில் ஆச்சரியம் இருக்கா அப்படின்னு வியந்து போனாரு. இருந்தாலும் சிந்துபாத்தோட கதைகளுக்கு அவனது கையில் இருந்த வீரவாள் தான் சாட்சியாக இருந்ததுனால அரசர் வந்து அவன் கூறுறத நம்பாமல் இருக்க முடியல. பின்னாடி சிந்துபாத்தை கௌரவிச்சு அரசர் சா அப்பா அவனுக்கு ஆசனம் கொடுத்து அமர வச்சாரு. சிந்துபாத்தை பார்த்த மாத்திரத்திலேயே சா அப்பாஸுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அதனால தன்னோட அரண்மனையை அவனை தங்க வச்சு தனது அந்தரங்க செயலாளராக நியமிச்சுக்கிட்டாரு. சிந்துபாத்தும் அரசர் கொடுத்த பொறுப்புகளை எல்லாம் நல்ல முறையில் கவனிச்சு வந்தான். அதனால சிந்துபாத் மீது அரசருக்கு இருந்த மதிப்பு ரொம்ப கூடி போச்சு. இருந்தாலும் எல்லா முக்கிய பொறுப்புகளும் சிந்துபாத்துக்கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டுச்சு. ராஜாங்க விஷயமா சிந்துபாத்து அடிக்கடி வெளியில் செல்ல வேண்டியும் இருந்துச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் சிந்துபாத்து பிடிச்சு போயிருச்சு. அவங்க அனைவரும் சிந்துபாத்து தன்னோட வீட்டு பிள்ளையாகவே நினச்சி தொடங்கினாங்க. சிந்துபாத்து மக்களோட உள்ள கருத்தையும் அவங்களோட தேவையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு அரசர் மூலமாக அதை நிறைவேற்றி கொடுத்தான். அதனால் மக்களோட மனசில் நேங்காயிடம் பெற்றான். பெண்கள் உட்பட அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே குதிரை சவாரியில் சிறந்து விளங்கினாங்க. மலை காடு இந்த மாதிரி இடத்துலையெல்லாம் அவங்க குதிரை தான் அவங்களுக்கு முக்கியமான போக்குவரத்தாக இருந்துச்சு. இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் யாருமே சேணத்தை யூஸ் பண்ணாமல் குதிரை மீது பயணம் செஞ்சுட்டு வந்தாங்க. இதை கவனித்த சிந்துபாத் ஒரு நாள் சிந்துபாத்தும் மன்னரும் பேசிக்கிட்டு இருந்த சமயத்தில், பிரபுவே தாங்கள் குதிரையில் சவாரி செய்யும் சமயத்தில் சேணத்தை உபயோகித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறான். சவாரி செய்கிறதுக்கு தங்களுக்கு இலகுவாக இருக்கும், அப்படி இருக்க தாங்க ஏன் அதனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டான். சேணத்தை பற்றி எதுவுமே தெரியாத மன்னர் உண்மையில் சிந்துபாத் சொன்னது கேட்டு வியந்தவனா அதை பற்றி கூற தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே சிந்துபாத் அதை பற்றி விவரமாக மன்னர்கிட்ட எடுத்து கூறினார். அதை கேட்ட மன்னர் சிந்துபாத் அந்த சேனை எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். நானே ஒரு சேனத்தை தயாரித்து தரேன், அதை வச்சுட்டு குதிரை மேலே போற்றி சவாரி செஞ்சால் அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே சரி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு சேனத்தை தயாரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டான் சிந்துபாத். ஏற்கனவே முன்னாடி சிந்துபாத் குதிரைக்காரங்கிட்ட சேனத்தை நல்லா செய்கிறதுக்கு பயிற்சி எடுத்திருந்தான். சிந்துபாத் சில வாரங்களிலே ஒரு அழகான சேனத்தை தயார் செஞ்சு அதில் கால் மிதியும் இட்டு அழகான குஞ்சங்களையும் கட்டி மன்னரோட பட்டத்து குதிரை மேலே போற்றி அதுக்கு கடிவாளத்தையும் போட்டான். பின்னாடி மன்னர் பட்டத்து குதிரையை அலங்காரத்தோட மன்னரோட வாத்தியங்கள் முழங்க கூட்டிகிட்டு போனான். தன்னோட குதிரை மேலே புதுமையான தோற்றத்தை கண்ட மன்னர் வந்து ரொம்ப வியந்து போனார், ஆச்சரியமும் பட்டார். தாமதிக்காமல் குதிரை மேலே ஏறி அந்த சேனத்து மேலேயும் கச்சிதமாக உட்காந்துக்கிட்டாரு. அது அவருக்கு மிகவும் வசதியாக இருந்துச்சு. சிந்துபாத்தோட அற்புத உழைப்பை பாராட்டி மன்னர் அவனுக்கு வெகுமதி அளித்தாரு.